குழு நண்பர்களுக்கு வணக்கம். ஞானப்பிரகாசம் இன்னும் தர்மராஜ் அவங்க தோட்டத்தில் தான் இருக்கோம். எலுமிச்சை சாகுபடி, சரியா? எலுமிச்சங்கன்று வச்சுருக்குறோம். அந்த எலுமிச்சங்கன்று வந்து என்னாச்சுன்னா, கொஞ்சம் ஆள் உயர கண்ணு, விதையிலேருந்து வச்ச கண்ணு தான். ஆனால் கண்ணு கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்கு. அதாவது நாத்தாங்கல்லேருந்து அப்படியே பிடுங்கி மண்ணை வச்சு கொடுத்துருக்குறாங்க. எடுத்துகிட்டு வந்து ஒரு வாரம் ஆகுது. இலையெல்லாம் நிறையா கொட்டிட்டு குச்சா இருக்குது. ஆனால் இந்த ஒன்று கொண்ட குழி எடுத்து நம்ம வச்சுருந்தோம், குழி வச்சுருந்தோம். அதில் வந்து அந்த கண்ணை வைக்கிறோம், சரிங்களா? அந்த கண்ணை வைக்கிறோம். திரு ஐயப்பன் அவங்களுடைய மேற்பார்வையில் தான் அந்த தோட்டம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே ரொம்ப சிறப்பான ஒரு வேலைன்னு சொல்லணும். ஏன்னா இந்த 2x2 குழியை வந்து இந்த தடவை போன பிப்ரவரி, அதாவது போன மார்கழி மாதம் எடுத்து 3 தடவை 4 தடவை அழுப்பே இல்லாமல் சுத்தம் பண்ணியிருக்கிறார். இடிச்சிட்டு உழ, சரியா? அதில் வச்சு வச்சுருக்குறோம். இந்த பிப்ரவரியிலேருந்து காஞ்சிருக்குங்க. மாவன மார்கழியிலேருந்து, மார்கழி மாதம் வைங்க, மார்கழி மாதம் ஜனவரி தை மாதம் எடுத்துருக்காங்க குழி பிப்ரவரி. அதிலேருந்து மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி பிறந்துட்டு இது வரைக்கும் காஞ்சிருக்கு. இப்போ தான் அதில் வச்சுருக்கோம். இன்னும் சொல்ல போனால் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சுண்ணாம்பு கலந்த சரளை தான் அது. நிறைய பேர் சுண்ணாம்பு கல் தான், உள்ள பாறை மண், சரியா? அதில் தான் வச்சுருக்குறோம் அந்த வெள்ளிமிச்சை. பொதுவாக இந்த மாதிரி மண்ணில் எலுமிச்சை சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பயிர் வச்சுருக்குறோம். இதில் எங்களுக்கு சோதனை மாதிரி, இந்த எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா ஒரு இலை கூட இல்லை, எல்லாம் காஞ்சி போச்சு. இந்த கண்ணை வாங்கி வந்து வச்சுவிட்டு இதெல்லாம் நீங்கள் கலப்பினா தான் தமிழர் வளர்மைன்னு சொல்லிகிட்ருக்கார் தர்மராஜ். எல்லாமே சுத்தமாக காஞ்சி போயிருக்கு, ஒரு இலை கூட இல்லை, அதில் குச்சி கூட காஞ்சி போச்சு நுனியிலலாம். இதையெல்லாம் நீங்கள் உருவாக்கி காட்டுங்க பார்ப்போன்னு வாங்கி வந்து விட்டுருக்கிறாரு. நாங்களும் நட்டுருக்குறோம் நம்பி, சரியா? பார்க்கலாம், உங்கள் கண்ணு வச்சுருக்குறோம். எப்படி வருது? அடுத்து வர போகிற மழைக்காலம் இருக்குது, 7-8 மாதம் காஞ்சிருக்குது. ரொம்ப அற்புதமான முறையில் எங்களை பொறுத்தல. ரெண்டாவது உயிர் பிடித்தல் என்பது அந்த மண்ணில் போய் உக்காரும்போதே இந்த இடம் நம்மளுக்கு நல்ல இடம் அப்படின்னு சொல்கிற ஒரு மனது நிறைவு வரணும். ஒரு இதுக்கு ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு குழந்தையாக இருக்கட்டும், ஒரு ஆடு மாடாக இருக்கட்டும், அது எப்படி அங்கே தங்கும் இடத்தை அமைக்குதுன்னா, அது போய் வாழும்போதே அதுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் இருக்கணும் அங்கே. அப்படி இருந்தால் தான் அது வந்து வாழ விரும்பும், சரியா? அந்த மாதிரி ஒரு சூழலை வடிவமைக்கிறது தாங்க ஒரு தோட்டத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அடிப்படை கட்டமைப்பு. இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஒரு செடியை மொதல் மொதல் கொண்டு வந்து வைக்கிறோம். அந்த செடியை வந்து அங்கே வச்ச உடனே அங்கே ஒரு தடவை தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அந்த இடத்துலையே அது இந்த இடத்துல அவ்வளோ நிறைவான ஒரு சந்தோஷத்தை உணரணும். தரைக்கும் கீழே வடிவமைக்கிறத பற்றி யாருமே வேளாண்மையில் பேசவே மாட்டேங்கிறாங்க. அது அவ்வளோ முக்கியமானதுன்னு யாரும் உணரவும் மாட்டேங்கிறாங்க, சரியா? எந்த மாதிரி சூழலாக இருந்தாலும் சரி, தரைக்கும் கீழே உள்ள வடிவமைப்பு தான் ஒரு செடியினுடைய தங்குமிடமாக இருக்குது, சரியா? தரைக்கும் கீழ்ப்பகுதியில் உள்ள மண்கண்டம் தான் ஒரு செடியை வந்து அந்த இடத்துல வாழணுமா வேணாமாங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான தீர்மானிக்கிற அமைப்பாக இருக்குது. அதனால் மண்ணுக்கு கீழே வடிவமைக்கிறதுங்கிறது ஒரு பயிர் சூழலையே வடிவமைக்கிறது. அந்த இடத்துலையே வச்சிடுறோம். நம்ம வெயில் வந்தால் எழுந்திரிச்சு ஓடுவோம், செடி எங்கே ஓடும்? எழுந்திரிச்சு வெயில் வந்துட்டுனா, தாங்க முடியாத வெயில் வந்துட்டுனா, மண்ணுக்கும் கீழே அதுக்கு வாழ வேண்டிய சூழல் இருந்ததுன்னா வெயிலெல்லாம் அது ஒரு பொருட்டாகவே நினைக்காது. பாதி வெயில் பகலில், பாதி காலம், ஒரு நாள் பொழுதில் பாதி பொழுது பகலாக இருந்து வெயிலாக இருந்தாலும் கூட இரவு வந்துச்சோன்னு வச்சுக்கோங்க, அற்புதமான குளிர்ச்சி செடியினுடைய மேல் பகுதி, தரைக்கு மேல் பகுதி சந்திக்கும். ஆனால் தரைக்கும் கீழே இரவும் பகலும் உள்ளிருந்து எழும்புகின்ற அந்த வெப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி அந்த செடி வந்து தவிர்க்க முடியும்? அதனால தான் அந்த வெப்பாத்தி குழிங்கிற ஒன்று எடுக்கிறோம். இந்த வெப்பாத்தி குழியை தான் பார்க்குறீங்க தூரத்தில், அதுதான் வெப்பாத்தி குழி. அதுக்கு நேர் இந்த பக்கத்தில் எலுமிச்சை இருக்குது, சரியா? அதனால் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி நிலையை இடணும், தொடணும் அப்படிங்கிறதுக்காக. சுண்ணாம்பு மண்ணிலெல்லாம் சரியாக வராதுன்னு சொன்னாலுமே கூட அதிலே நம்ம எலுமிச்சை வச்சுருக்கோம். தொடர்ந்து இந்த பதிவுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.